வெல்கம் டு மாம் டாட் இன் தமிழ். புதுசாக குழந்தை பிறந்திருக்க அம்மாவுக்கு எல்லா சைடில் இருந்தும் அட்வைஸ் தருவாங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோங்க, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காது, இது யூஸ் பண்ணுங்கள், அது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீடியோவில் எந்த விஷயத்த குழந்தைக்கு யூஸே பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஒன், குழந்தை குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே உடம்பு ஃபுல்லாக பவுடரை தடவி ரெடி பண்ணி வைப்போம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பவுடரே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சூரியன்கிட்ட கொஞ்ச நேரம் காட்டுறீங்கன்னா அந்த சன்பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேபி வாஷால் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டிங்கனாலே போதும். பவுடர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. முக்கியமாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் குழந்தைக்கு நிறைய பவுடரை வந்து அப்ளை பண்ணுவாங்க. தயவு செய்து பவுடரே யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைக்கு பவுடரை யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா கிரைப் வாட்டர். நாமளே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்போம், என்னங்க குழந்தை அழுவுதா, கிரைப் வாட்டர் கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு. குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டில் கிரைப் வாட்டர் வாங்கி வச்சுருவாங்க. ஈவினிங் ஆனால் ஒன் ஸ்பூன் கொடுத்தே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, கிரைப் வாட்டர் எந்த நாட்டில் வந்து கண்டுபிடிச்சாங்களோ அந்த நாட்டிலேயே பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிரைப் வாட்டர் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க, ஹோம்மேடாக ஏதாவது ரெடி பண்ணுவீங்க. சோம்பு தண்ணி, குழந்தைக்கு வந்து இன்டைஜஷன் ஆகிடுச்சுன்னா வீட்லேயே பெரியவங்க வந்து ஏதாவது சஜஷன் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரி பாட்டிலில் வாங்கக்கூடிய கிரைப் வாட்டரை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னே தெரியாமல் குழந்தைக்கு நம்ம அதை வாங்கிட்டோமேனே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் தயவு செய்து கிரைப் வாட்டர் வாங்கவே வாங்காதீங்க. அடுத்ததாக காஜல், அதாவது கண்மை. நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் வைப்பாங்க, மேலே வைப்பாங்க, இது ஓகே. ஆனால் கண்ணில் ஒரு சில பேர் வைக்கிற ஹேபிட் இருக்குது, ஒரு சில கல்ச்சரில் இருக்குது. அப்படி நீங்கள் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அதில் லிட் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு. அது குழந்தையோட கண்ணை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ஹோம்மேடு காஜல் கூட யூஸ் பண்ணுங்கள், ஆனால் கண்ணுக்கிட்ட யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்கரை தண்ணி தருவாங்க. குழந்தை ரொம்ப அழுதாலே வந்து சக்கரை தண்ணி கொடுத்து அமைதியாக்கிறது அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் குழந்தைக்கு 12 மாதம் முன்னாடி வரைக்குமே கூட சக்கரை கொடுக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி உப்பும் வந்து கொடுக்கவே கூடாது. 6 மாதம் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடும் போது அதில் லைட்டாக ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு ஆட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே 12 மாதத்துக்கு அப்புறம்தான் உப்பும் வந்து யூஸ் பண்ணணும்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்குங்க. சர்க்கரையே குழந்தைக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி சால்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அது 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிஞ்சு கொடுக்கறது கூட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹனி, தேன். நிறைய பேர் சொல்வாங்க குழந்தைக்கு காலையில் தேன் கொடுக்கும்பொழுது அது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தையாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 12 மாதம் வரைக்கும் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால் தேன் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது 12 மாதத்துக்குள்ள. 7வதா சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணக்கூடிய தவறுங்க, என்னென்னா அனிமல் மில்க்கே கொடுக்கவே கூடாது 12 மாதத்துக்குள்ள வரைக்கும். ஆட்டுப்பாலோ இல்லை வேறு எந்த பாலுமே சரிங்க கொடுக்கவே கூடாதுங்க. அது நல்ல தண்ணியாக்கி கொடுமா, அப்போ தான் வந்து குழந்தை வந்து பழகும் இந்த பாலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் தண்ணி ஆக்குனாலும் அதில் இருக்க கொழுப்பு வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த கொழுப்பை வந்து உங்களுடைய குழந்தை வயிற்றில் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக படுற பாடு வந்து அந்த பெயின் வந்து உங்களுக்கு தெரியாது. மாட்டுப்பால் கொடுக்கவே கூடாது, எந்த ஒரு அனிமல் மில்காக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. எது இருந்தாலும் 12 மாதத்துக்கு அப்புறம் தாங்க கொடுக்கணும். அப்புறம் வாயில் சப்பிட்டு இருக்கிறதுக்காக குழந்தை கொடுப்பாங்க இல்லையா பாசிஃபையர், அது வந்து ஒரு சில ரெக்வயர்டு ரொம்ப அவசியமான நேரத்தில் மட்டும்தாங்க கொடுக்கணும். என்ன அவசியமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது, அது பெட்லேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இல்லை என்ஐசியூவில் இருக்குது அப்படின்ற நேரத்தில் குழந்தை அமைதியாக இருக்கிறதுக்காக அது கொஞ்சம் காம் ஆக்கிறதுக்காக வாயில் சப்புறதுக்கு அந்த பாசிஃபையர் கொடுக்கலாம். ஆனால் இந்த பாசிஃபையரோடைய டிஸ்அட்வான்டேஜையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இது குழந்தையோடைய ஃபீடிங்கை வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எப்போ பசி வரும்னா, பசி வந்து அழுவும் இல்லையா, அந்த பாசிஃபையர் கொடுத்துட்டா அது அதுக்கான எமோஷ்னலி காட்டாமல் விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் அழுவணும், எந்த நேரத்தில் சிரிக்கணும் அப்படின்ற எமோஷனை வந்து சப்ரஸ் பண்ணக்கூடிய, அடக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக வந்து பாசிஃபையர் வந்து இருந்துடும். அதனால் குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு பாசிஃபையர் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் குழந்தைக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. நான் சொன்ன தகவல்களெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.